சிவாய நமக. குருதேவா, அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் உள்ள நாற்றம்பள்ளி என்ற ஊரில் எங்களது ஆலயம் திருப்பணி நடக்க இருக்கின்றது. தற்போது இது திருப்பத்தூர் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நாற்றம்பள்ளி எங்கள் ஆலயம் பார்த்தீங்கன்னா, சுவாமி ருத்ராட்ச லிங்கம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 100,000-க்கும் மேற்பட்ட இந்த ருத்ராட்சத்தில் சுவாமி அமைஞ்சிருக்கிறார். இந்த ஆலயம் முழுக்கவே ருத்ராட்சத்தில் அமைக்கணும்னு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். சுவாமி மொத்தம் 16 அடி உயரத்தில், பூமி மேல் மட்டம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 12 அடி நீங்கள் இறங்கணும். கீழே இறங்கி வந்தால் தான் சுவாமியை பார்க்க முடியும். அந்த மாதிரி அமைப்பில் இந்த ஆலயம் அமைக்க இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்காக அடியார்கள் அனைவரும் நீங்கள் எங்களுக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும். என்னவென்றால், நன்கொடை நிச்சயமாக கிடையாது, பணம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. நன்கொடை என்பது இந்த ஆலயத்திற்கு கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ருத்ராட்சமும் எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா, அந்த ருத்ராட்சத்தின் தொகை இந்த ஆலயத்து கட்டுமான பணிக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆகவே இந்த ஆலயத்திற்கு நல்லா அமைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த பணியை ஆரம்பிச்சிருக்கோம். தயவுசெய்து நீங்கள் அனைவரும் எங்ககிட்ட அனைத்து முக ருத்ராட்சங்களும் மிக நியாயமான விலையில் இமயமலையிலிருந்து வர வச்சு நாங்கள் தரோம். அதனால் எங்ககிட்ட வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கி கொண்டு அந்த கொடுக்கும் அந்த தொகை இந்த ஆலய கட்டுமான பணிக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆகினால் மீண்டும் சொல்கின்றோம், நன்கொடை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நன்கொடையாக நாங்கள் வாங்க மாட்டோம். எங்ககிட்ட அனைத்து முக ருத்ராட்சம் இருக்குது. 5 முக ருத்ராட்சம் கிலோ கணக்கில் கொடுக்குறோம் நாங்கள். ஆகினால் எங்ககிட்ட இந்த ருத்ராட்சம் வாங்கிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆலயத்துக்கு அதன் மூலயமா ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும். ஆகவே உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களிடம் எல்லா ருத்ராட்சம் கிடைக்கும், வாங்கிக் கொள்ளுங்கள். சிவாய நமக. குருதேவா.